இந்து சமய அறநலத்துறை சார்பில் அனைத்துலக முத்தமிழ் முருகன் மாநாடு மிக சிறப்பாக ஏற்பாடு செய்யப்பட்டிருப்பதற்கு என்னுடைய வாழ்த்துக்கள். செயல்பாபுன்னு என்னால் அழைக்கப்படும் சேகர் பாபு அவர்கள் அறநலத்துறைய அமைச்சராக வந்த பிறகு இந்த துறை மிக சிறப்பாக செயல்பட்டு வருதுன்னு எல்லோரோட பாராட்டுக்களையும் பெற்றிருக்கு. கோயிலை கவனிச்சுக்குங்கன்னு நான் அறநலத்துறைய அவர்கிட்ட கொடுத்தேன். ஆனா கோயிலே குடியிருக்கிற ஒருத்தர் உங்களுக்கு அமைச்சராக கிடைச்சிருக்கிறார். நாள்தோறும் ஆன்மீக பெரியவர்கள் அறநலத்துறையையும் அமைச்சர் சேகர்பாபு அவர்களையும் பாராட்டிக்கிட்டு இருக்காங்க. இந்து சமய அறநலத்துறை சார்பில் ஏராளமான நிகழ்ச்சிகள் நடத்தப்படுது, திட்டங்கள் செயல்படுத்தப்படுது. நானும் பல நிகழ்ச்சிகளில் பங்கெடுத்திருக்கேன். அந்த வரிசையில் பழனியில் அனைத்துலக முத்தமிழ் முருகன் மாநாடு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு. தலைவர் கலைஞர் ஆட்சி காலத்தில் நடந்த மக்கள் பணிகளை பார்த்து தவிர திரு குன்றக்குடிகளாரும் திருமுருக கிருவானந்த வாரியாரும் பாராட்டினாங்க. இன்றைய ஆட்சியை நீங்க எல்லோரும் பாராட்டிக்கிட்டு இருக்கீங்க. அதோட அடையாளம்தான் பழனியில் நீங்க எல்லோரும் கூடியிருக்கிறது. அந்த வகையில் பக்தர்கள் உட்பட அனைவரும் விரும்பும் ஆட்சியா கழக ஆட்சி நடைபெற்று வருது. இந்த மாநாடு ஏற்பாடு செய்யப்பட்ட உடனே அறநலத்துறை சார்பாக செய்யப்பட்டு வர பணிகளோட பட்டியலை தர சொல்லி அமைச்சர் சேர்வா கிட்ட கேட்டேன். அதில் அவர் குறிப்பிட்டிருந்த பணிகளை சிலவற்ற இங்க குறிப்பிட்டா பொருத்தமா இருக்கும்னு நினைக்கிறேன். பழனி, திருத்தணி, திருச்செந்தூர், மருதமலை, குமாரவயலூர், சிறுவாபுரி, காந்தல் ஆகிய ஏழு முருகன் திருக்கோயில்களில் பெருந்திட்ட பணிகள் நடைபெற்று வருது. பழனி அருள்மிகு தண்டாயுதபாண்டி சுவாமி திருக்கோயிலுக்கு வர பக்தர்கள் எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரிச்சுட்டு இருக்கிறதுனால பக்தர்கள் நலன மனசுல வச்சு கோயில் வளர்ச்சி பணிகளை தொடங்கியிருக்கோம். வளர்ச்சி திட்ட பணிகளுக்காக 58.77 ஏக்கர் நிலங்களை 58.54 கோடி ரூபாய் இழப்பீட்டு தொகை வழங்கி கையகப்படுத்துற பணிகள் நடைபெற்று வருது. அறுவடை வீடு முருகன் திருக்கோயில்களில் 789.85 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 251 பணிகள் நடைபெற்று வருது. அறுபடை வீடு அல்லாத முருகன் திருக்கோயில்களில் 277.27 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 588 பணிகள் நடைபெற்று வருது. 69 முருகன் திருக்கோயில்களோட திருப்பணிகளை முடிச்சு குடமுழுக்கு விழா நடத்தப்பட்டிருக்கு. பழனி அருள்மிகு தண்டாயுதபாணி சுவாமி திருக்கோயில் சார்பில் நடத்துகிற கல்வி நிறுவனங்களில் படிக்கிற 4000 மாணவி மாணவிகளுக்கு கட்டணமில்லா காலை சிற்றுண்டி வழங்கப்படுது. இந்த ஆண்டு இந்த திட்டம் விரிவுபடுத்தப்பட்டு மதிய உணவும் வழங்கப்பட இருக்கு. பழனி திருக்கோயிலுக்கு தைப்பூசம் மற்றும் பங்குனி உத்திரம் திருவிழாக்களுக்கு பாத யாத்திரை வர்ற பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டு வருது. பழனி அருள்மிகு தண்டாயுதபாண்டி சுவாமி திருக்கோயிலில் பணிபுரிந்து ஓய்வு பெற்று துறை நிலையிலான ஓய்வூதியம் வாங்குகிற 258 ஓய்வூதியாளர்களுக்கு நபர் ஒருவருக்கு ஓய்வூதியம் 3000 ரூபாய்னு வழங்கப்பட்டு வந்ததை 4000 ரூபாயாக உயர்த்தியும்
54 குடும்ப ஓய்வூதியர்களுக்கு 2000 ரூபாய பேர்த்தியும் வழங்கிட்டு இருக்கோம். 2024 ஆண்டு அறுவடை வீடு ஆன்மீக சுற்றுப்பயணத்துக்கு 1000 பக்தர்கள் அழைத்து செல்லப்படுவாங்க அறிவிக்கப்பட்டதை தொடர்ந்து இதனால் வர 813 நபர்கள் பயனடைந்திருக்காங்க. எல்லா திருக்கோயில்களையும் பக்தர்களுக்கு கட்டணமில்லா முடி காணிக்க செலுத்தும் திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருது. மேலும் முடி காணிக்கை பணியாளர்களுக்கு மாதம் 5000 ரூபாய் ஊக்கத்தொகை வழங்கப்படுது. தவில், நாதஸ்வர கல்லூரி, அர்ச்சகர் மற்றும் வேத ஆகம பள்ளிகளில் படிக்கிற மாணவர்களுக்கு மாதந்தோறும் ஊக்கத்தொகையாக 3000 ரூபாய் வழங்கப்பட்டு வந்ததை 24/11/2023 முதல் 4000 ரூபாயாக உயர்த்தி வழங்கப்பட்டு வருது. பழனி அருள்மிகு தண்டாயுதபாண சுவாமி திருக்கோயிலில் தினக்கூலி மற்றும் தொகுப்புதி அடிப்படையில் தொடர்ந்து 5 ஆண்டுகள் பணிபுரிந்த 13 பணியாளர்கள் பணி நிரந்தரம் செய்யப்பட்டிருக்காங்க. இந்த திருக்கோயிலில் பணிபுரிந்து பணிகாலத்தில் மறைவேதிய பணியாளர்களோட வாரிசுதாரர்கள் 8 நபர்களுக்கு கருணை அடிப்படையிலான பணி நியமனம் வழங்கப்பட்டிருக்கு. இதுவரை திருக்கோயிலில் தினக்கூலி மற்றும் தொகுப்புதியத்தில் பணிபுரிந்து வந்த 1698 பணியாளர்கள் பணி நிரந்தரம் செய்யப்பட்டிருக்காங்க. 111 பணியாளர்கள் கருணை அடிப்படையில் பணி நியமனம் செய்யப்பட்டிருக்காங்க. திருக்கோயில் பணியாளர்களுக்கு ஊக்கத்தொகை வழங்குதல், ஊக்கத்தொகை உயர்வு செய்தல், தினக்கூலி மற்றும் தொகுப்பு ஊதியத்தில் பணிபுரிந்த 1298 பணியாளர்களுக்கு பணி நிரந்தரம் வழங்கப்பட்டுச்சு. ஓய்வூதியர்களுக்கு தொகை உயர்வும் வழங்கப்பட்டிருக்கு. இப்படி வரிசைப்படுத்திக்கிட்டே போகலாம். ஏதோ திடீர்னு பயணியில் மாநாடு நடத்தலை, இப்படிப்பட்ட பணிகள்லாம் செஞ்சுட்டு தான் பழனியில் இந்த மாநாட்டை இந்து சமய அறநிலைத் துறை நடத்துகிறது. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான நம்பிக்கைகள் இருக்கும், அதில் உயர்வு தாழ்வு இல்லை. அந்த நம்பிக்கைகளுக்கு திராவிட மாடல் அரசு எப்பவும் தடையாக இருந்தது இல்லை. அது மட்டுமல்ல, அனைவரது நம்பிக்கைக்கும் நன்மை செய்து தரக்கூடிய அரசாகவும் செயல்பட்டு வருது. திராவிட மாடல் என்பது எல்லாருக்கும் எல்லாம் என்ற கருத்தியலை அடிப்படையாக கொண்டது. அனைத்து துறை வளர்ச்சி, அனைத்து சமூக வளர்ச்சி, அனைத்து மாவட்ட வளர்ச்சி என்று விளக்கிட்டு வரோம். அந்த வகையில் இந்து சமய அறநிலையத்துறையையும் மிக சிறப்பாக நடத்திட்டு வரோம். திராவிட முன்னேற்ற கழகத்தின் தாய் அமைப்பான நீதி கட்சி ஆட்சி காலத்தில் தான் பழுத்த ஆத்திகரான அன்றைய முதலமைச்சர் பனகலரசரால் இந்து சமய அறநிலைய பாதுகாப்பு சட்டம் நிறைவேற்றப்பட்டுச்சு. பண்பாட்டு சின்னங்களான கோயில்கள் முறையாக பாதுகாக்கப்படணும், முறையாக செயல்படணும் என்ற நோக்கத்தோட அந்த சட்டம் கொண்டு வரப்பட்டுச்சு. இன்று சீரோடும் சிறப்போடும் கோயில்கள் எங்க அடித்தளம் அமைச்சது அந்த சட்டம் தான். கடந்த 3 ஆண்டு காலத்தில் 1355 திருக்கோயில்களில் குடமுழுக்கு விழாக்கள், 3776 கோடி ரூபாயில் 8436 திருக்கோயில்களில் திருப்பணிகள், 50 கோடி ரூபாயில் கிராமப்புற ஆதிதிராவிடர் கோயில்களில் திருப்பணிகள் நடத்தியிருக்கோம், 62 கோடி 76 லட்சம் ரூபாயில் 27 திருக்கோயில்களில் ராஜகோபுரங்கள் அமைக்கப்பட்டிருக்கு, 80 கோடி 50 லட்சம் ரூபாயில் பழனி, இடும்பன்மலை, திருநீர்மலை, திருக்கழகுன்றம் கோயில்களில் கம்பிவட ஊர்திகள் அமைக்கப்பட்டிருக்கு, 5577 கோடி ரூபாய் மதிப்புடைய 6140 ஏக்கர் கோயில் நிலங்கள் ஆக்கிரமிப்பிலிருந்து மீட்கப்பட்டிருக்கு, 756 திருக்கோயில்களில்
நாள் முழுவதும் அன்னதானம் வழங்கும் திட்டம் செயல்பாட்டில் இருக்கு. தினந்தோறும் 82,000 பேர் உணவு உண்டு வராங்க. கோயில் சொத்துக்கள், அந்த சொத்துக்கள் அளவிடும் பணி நடைபெற்று வருது. கடந்த 3 ஆண்டுகளில் 159,507 ஏக்கர் நிலங்கள் நவீன ரோவர் கருவிகள் மூலம் அளவீடு செய்யப்பட்டு 64,522 கற்கள் நடப்பட்டுள்ளன. 4,189 ஏக்கர் நிலம் மீண்டும் கோயில் பேர்ல பட்டா செய்யப்பட்டிருக்கு. இப்போ நான் சொன்னதெல்லாம் மிகவும் குறைவு. நம்ம திராவிட மாடல் அரசோட சாதனைகளை இந்து சமய அறநிலையத்துறை மூலமா ஒரு புத்தகமாகவே போடப்பட்டிருக்கு. அதில் இருக்க சிலவற்றை தான் நான் இப்ப சொல்லியிருக்கேன். அந்த புத்தகத்தை நீங்க எல்லோரும் வாங்கி படிக்கணும். நீங்க மட்டும் இல்லை, ஊடகத்துறையை சார்ந்த நண்பர்களும் இந்த சாதனைகளை மக்கள்கிட்ட கொண்டு சேர்க்கணும்னு கேட்டுக்கிறேன். அந்த சாதனைகளுக்கு மகுடம் வச்ச மாதிரி பழனியில் நடக்கிற இந்த அனைத்துலக முத்தமிழ் முருகன் மாநாடு இந்து சமய அறநிலையத்துறை வரலாற்றில் மட்டுமல்ல தமிழ்நாட்டு ஆன்மீக வரலாற்றிலேயே மிக சிறப்பான இடத்தை பெறும். நீதியரசர்கள், மகா சன்னிதானங்கள், ஆன்மீக பெரியவர்கள், சமய சொற்பொழிவாளர்கள், தமிழ் இலக்கிய அறிஞர்கள், புலவர்கள், பேராசிரியர்கள், பேச்சாளர்கள், இசைக்கலைஞர்கள், நாட்டிய கலைஞர்கள், பாடகர்கள்னு பல்துறை அறிஞர்கள் பழனியில சங்கமிக்கிற இந்த மாநாட்டுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். ஆலய வழிபாடுகள்ல தமிழ் மொழி முதன்மை பெறணும். திருக்கோயில் கருவறைக்குள் மனிதருக்கிடையே பாகுபாடு காட்டாத சமத்துவ நிலவனம். அன்பால் உயிர்கள் ஒன்றாகும், அறத்தால் உலகம் நன்றாகும். நன்றி, வணக்கம். இந்து சமய அறநிலையத்துறை நடத்தும் அனைத்துலக முத்தமிழ் முருகன் மாநாடு 2024.